இப்போ இந்த அரை கிலோ மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, ஒரு கிலோ அரைச்சதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி பிசைஞ்சோம். அதுக்கு சாதாரணமாக கிலோவுக்கு 100 முறுக்குன்னு சொல்லுவா, இப்போ இருக்கிற அரிசியெல்லாம் அந்த அளவு காண்றதில்ல. கிட்டத்தட்ட அது இது வந்து ஒரு 4 எட்டு ஒன்று 9, இது வந்து 36 வந்துருக்கு, 6 36 45 100 பாதி பிசைஞ்சா 90 முறுக்கு வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் வந்து மொத்தமாக 1 கிலோலாம் போட்டுக்காதீங்க. ஒரே ஒரு டம்ளர் அரிசி எடுத்து 1 டீஸ்பூன் உளுத்த மாவு, 1 டம்ளர் அரிசியை எடுத்து ஊற வச்சு 1 டீஸ்பூன் உளுத்த மாவு போட்டு பிசைஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி வெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு பெருங்காயச்செல்லாம் உப்பு போட்டு பிசைஞ்சு ஸ்டார்டர்ஸ் பண்ணுங்கள். ஒரு டம்ளருக்கு வந்து உங்களுக்கு 15 முறுக்கு வரும். ஆமாம், 12-15 முறுக்கு வரைக்கும் வரும். நீங்கள் ஸ்டார்டர்ஸ் 1 டம்ளர் போட்டு போடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இதில் வந்து துணியில் பார்த்த எல்லாம் தெரியும், நீங்கள்லாம் பாருங்கள் ஈரத்தை உறிஞ்சு கொடுத்தோம் சரியா. அதை இப்போ எடுக்கும்போது பாருங்கள் இப்படி காஞ்சி இவ்வளோ சூப்பராக இப்படி வரும். நம்ம புழிஞ்ச சுற்றின பதம் என்ன, இது வந்து எடுக்க வருது எப்படி வருதுங்கிறத பாருங்கள். ஓகேவா, இப்போ எண்ணெயெல்லாம் போட போகிறோம். எண்ணெய் வந்து காஞ்சி கொடுத்து இப்போது மீடியமாக வச்சுருக்கோம் நம்ம. இதில் வந்து தாராளமாக ஒரு 10 முறுக்கு வரைக்கும் போடலாம். வானொலி முக்கியமாக இந்த மாதிரி கனமான வானொலியாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், போடும்போது எண்ணெயில் போடும்போது ஜாகிரதையாக போடும்போது எடுக்க வராதவா ஒரு தோசை திருப்பிய வச்சு ஃபஸ்ட்டு போடுறவா அப்படின்னாக்க, இப்படி ஒரு தோசை திருப்பியில் வச்சுட்டு எண்ணெய் கையில் இது பண்ணிடக்கூடாது, இப்படி போட்டுவிடும். தோசை திருப்பியில் ஒன்று வச்சு போட்டு இன்னும் இருக்காங்க, இதோ தோசை திருப்பியில் வச்சு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தோசை திருப்பியில் வச்சு இப்படி போட்டுள்ள இது கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கணும். ஏன்னா எடுத்ததுமே ஃப்ளேமில் பெருசில் வச்சுட்டாக்க செவந்துடும். இப்போ லேசாக அப்படி தள்ளி விட்டு, அதாவது ஃப்ளேம் பெருசாக இருந்தால் வெளியில் வந்து செவந்து விடும், உள்ளே வேகாது. இப்போ இந்த மாதிரி கனமான வானொலி வைக்கணும், நான் சொன்னது அதுதான். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விடணும். இன்னொன்று, இந்த மாதிரி வடிகட்டி இல்லைல்லா, இப்போல்லாம் எல்லாரும் ஃபேஷனுங்கிற பேரில் எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிற பேரில் இந்த பேப்பர் டவல் அதை போட்டு வடிகட்டியை எடுத்துடலாம், அந்த எண்ணெய் எல்லாம் அதில் போயிடுது. இப்போ வந்து அந்த காலத்தில் இந்த வடலாம் சாப்பிட்டுருந்தா, எண்ணெயெலாம் சாப்பிட்டுருந்தா வடலாம் இந்த அளவு முட்டி வலியெல்லாம் கிடையாது. இப்போ யாரை பார்த்தாலும் ஜாயின் பெயின். அதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து எண்ணெயை குறைச்சி சாப்பிட்றது தான், அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம், அளவுக்கு மிஞ்சி சாப்பிட போகிறதில்ல நம்ம. ஆனால் கலப்படம் இல்லாத எண்ணெயை வைக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இப்படி பிளாட்டிங் பேப்பரை வச்சோ இந்த மாதிரி பேப்பர் டவலை வச்சோ நீங்கள் எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு சத்தம் இருக்காது. பேப்பரில் போட்டு தூர போடுறதுல அர்த்தமே கிடையாது. நீங்கள் இதை வடிகட்டினா எண்ணெய் தானே இந்த மாதிரி வடிகட்டியில் வைக்கும்போது அந்த ஓட்ட வழியாக எண்ணெய் போயிடும், அடியில் வடிஞ்சுடும். அந்த எண்ணெயை எடுத்து திரும்ப அதில் விட்டுக்கலாம். மொத்தமாக எண்ணெய் வடிய விட்டு தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் இன்னொன்று, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சுத்தம் வராதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா, கடையில் வந்து முறுக்கு தட்டுன்னு கிடைக்கும், அதை வாங்கி அதில் வச்சு சுத்தலாம். நான் இதில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளரை வச்சுக்கணும், அதுக்கு மேலே ஒரு தட்டு இந்த மாதிரி, அதில் எண்ணெயை தடவிக்கணும். தடவிட்டு அதில் இந்த இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இப்படி டம்ளரை அடியில் பிடிச்சிக்கணும் சரியா. தட்டு சின்ன தட்டு, அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே கிடைக்கும்,
முறுக்கு தட்டுன்னு கேட்டால் கிடைக்கும், என்கிட்ட முறுக்கு தட்டு இல்லை, அதனால் சாதாரணமாக ஒரு பிளேட்டில் சுற்றுறேன். இந்த பாருங்க, இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தட்டை சுற்றிகிட்டே வரலாம். தட்டை சுற்றிகிட்டே வந்துடலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரே பொசிஷனில் உங்கள் கை இருக்கும், முறுக்கு வந்து யூனிஃபார்மாக வரும். கையை நீங்கள் எந்த பொசிஷனுக்கும் கொண்டே போக வேண்டாம். இப்படி திருப்பிலாம் வரும்போது உங்களுக்கு சுத்தம் வரல அப்படின்னு நினைக்கலாம். இது பார்த்துக்கலாம், இப்போ புரிஞ்சுதான். வேற தட்டை சுத்தணும். ஆமாம், இப்போ நான் மறுபடியும் இன்னொன்று சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி மாவு எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த பதத்தில் எண்ணெயை தொட்டுக்கிறோம். அந்த தட்டை சுற்றினா போகிறோம். நீங்கள் ஒரே பொசிஷனில் கை வந்து இந்த பொசிஷன்லேயே வச்சுட்டா போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இப்படி கையால் அமுத்தி விட்டுட்டு இந்த தட்டை இப்படி சுற்றிகிட்டே வந்தேன்னா, ஸோ உங்களுக்கு முறுக்கு கரெக்டாக வருதா? இந்த வாய் வந்து இந்த அளவுக்கு தான் வரணும். இது பாருங்க, முறுக்கு கரெக்டாக ரெண்டு சுற்றா கரெக்டாக ரெண்டு சுற்று வந்துடும். இதை வந்து நீங்கள் அந்த முறுக்கு தட்டு ஒரு 6-ஓ 10-ஓ வாங்கி வச்சுருந்தோம்னா, தட்டோட தட்டோட அப்படி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயிலேருந்து முறுக்கு பிரிஞ்சு நாளைக்கு தட்டை எடுத்துடலாம். சரி.